இனி இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் சிறப்பாக சிந்திக்க எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் புகழ்ச்சி. நம்மளை யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னா நாம் மனநிலை ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவல்ல, ஹைலி இன்டலெக்சுவல்ல, ஹைலி ஒரு மெச்சூரிட்டி லெவலில் வந்து நாம் ரொம்ப குதூகலமாக இருப்போம். ஏன்னா ஒருவர் செய்கிற செயலுக்கு, ஒருவர் பண்ணுற அந்த ஒரு நன்மைத்தனத்திற்கு நாம் அவரை புகழுகின்ற பொழுது அந்த புகழ்ச்சி அவரை தானாகவே மிளிரச் செய்யுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என் அன்புக்குரியவர்களே, சின்னஞ்சிறு வயதிலிருந்து முதுமை வரைக்குமே நாம் எப்பொழுதுமே ஒருவரை புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி நல்லா சந்தோஷத்தை கொடுக்கும், நல்லா ஒரு உச்சிக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த புகழ்ச்சின்ற இடத்துல கொஞ்சம் இகழ்ச்சியை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வாங்கின புகழ்ச்சி எல்லாம் மறைஞ்சு போய் இந்த இகழ்ச்சி மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கும். புகழ்ச்சி நமக்கு தேவைதாங்க. ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் பாருங்கள், புகழ்ச்சிங்கிற பேரில் பிரிவினை வருகிறது. நல்லா ஆடுறான், நல்லா ஆட மாட்டேங்கிறான், நல்லா பேச்சு திறமை இருக்குது, நல்லா பேச்சு திறமை இல்லை, நல்லா குழந்தை படிக்குது, நல்லா குழந்தை படிக்க மாட்டேங்குது, நல்லா சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான், நல்லா எழுதுறான், நல்லா எழுதுறான், நல்லா வரைகிறான், நல்லா வரையிலேன்னு சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் பிரித்து ஆராயப்படுகிறது, பிரித்து பார்க்கப்படுகிறது. இன்னும் நம்ம அதிகமாக இந்த புகழ்ச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடாக குழந்தைகள் வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க புகழ்ச்சியில், இன்னொரு ஒரு சைடில் தளர்ச்சியை நோக்கி குழந்தைகள் பயணிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, புகழ்ச்சியை கண்டும் மயங்கக்கூடாது, இகழ்ச்சியை கண்டும் தளர்ந்துடக்கூடாது. புகழ்ச்சியிலையும் சரி இகழ்ச்சியிலையும் சரி தெளிவாக இருக்கணும். எப்படி தெளிவாக இருக்கணும்? கிறிஸ்துவை போல தெளிவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அரசனாக்க நினச்சாங்க, இயேசு கிறிஸ்துவை கடவுளை பாவிக்க நினச்சாங்க, இயேசு கிறிஸ்துவோட வாழ ரொம்ப ஆசைப்பட்டாங்க. புகழ்ந்து தள்ளினாங்க ஒரு சைடு, ஒரு சைடு இகழ்ந்து தள்ளினாங்க. அதன் மத்தியிலும் அவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார். சில சமயங்களில் இந்த புகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆதாயம் தேவை, ஒரு ஆதாயம் உங்களால் நடக்கணும், உங்கள்கிட்ட ஒரு தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த புகழ்ச்சி வந்துடுங்க. சார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் சார், நீங்கள் ரொம்ப சூப்பர் சார், அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்கம்மா, உங்களைய மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக பேசுகிற உலகம்தான் இந்த உலகம். சில சமயங்களில் புகழ்ச்சியை நாம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளத்திலிருந்து தானாக வரும். கடவுள் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா புகழ்றதில்ல, ஆனால் மாட்சிமையில் நிலைத்திருக்க வைக்கிறார். அதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே. சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில இந்த புகழ்ச்சி, நம்மை உந்துதல் செய்கிற இந்த புகழ்ச்சி இல்லை அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? இப்போ நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, உங்களை பற்றி புகழ்கிறாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே எனர்ஜி ஹை ஆகுதுல. அப்போ நல்லதை சொல்லும் பொழுது நம்மளுடைய உள்ளம் வந்து ரொம்ப ஹைலி சந்தோஷத்தில் இருக்குது. அதே இகழ்ச்சியை சொல்லும் பொழுது மட்டும் ஏன் நம்மளால் அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்க முடியலை? இன்பத்தில் துன்பத்தில் எப்பொழுதுமே சரிக்கு சமமாக இருக்கணுங்க. நாம் எந்த காரணத்துக்காகவும் யார் புகழ்ந்தாலும் யார் இப்போ இகழ்ந்தாலும் ஒரே டெம்பர் மகிழ்ந்திருங்கள், கடவுளின் மகிழ்ச்சியை காணுங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக வாழுங்கள். ஆமென்.